என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு தினங்களில் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஊர் அதிசயம் நிகழ்த்தப் போகிறேன் வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்று உன் கையில் சேரும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை எத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு தோன்றுவேன் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடிப்படும் நேரம் நீ சுபிக்ஷமாக போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீ இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் என் தங்கமே உன் விஸ்வாசம் மிக பெரியது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு அனைத்தும் நடக்கும் ஏனென்றால் உன் சாய் சாய்தேவா நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கருமவினை நாம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்மவினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்மாவினை நீங்காது வேறு வழி இல்லை அனுபவிக்காமலேயே இருக்க முடியாது என்பதற்கு உதாரணம்தான் இந்த பிறவி அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் பாபாவை ஆராதனை செய்து கொண்டு இருந்தால் என் கதைகளை கேட்டு கொண்டு இருந்தால் சாயி சாயி என்று எப்போதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டு இருந்தால் அதன் பலனாக உங்கள் அனைத்து கர்மாக்களும் பஞ்சு போல் ஆகிவிடும் அந்த பஞ்சு போன்ற கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை கூட சக்தியே உருவான இந்த ஸ்ரீ சாய்பாபா தருவேன் அதாவது தலைக்கு வந்தது அனுபவிப்பது சரியாக தெரியாமலே தலைப்பாகையோடு போய்விடும் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நடக்கப்போவதையும் நீ உயரப்போவதையும் நீ வேண்டாம் என உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களும் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என் தங்கமே நான் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக நீ கவனித்தாயா என்னுடைய முழுமையான அருளால் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அது உன்னுள் நிலையாக ஊடுருவும் ஒரு தெம்பை கண்டு நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்து நிலையான மகிழ்ச்சியும் நிலையான மன நிம்மதியும் வருவதைக் கண்டு நீ உணர்ந்து கொள்வாய் தீரவே தீராது என்று நீ நினைத்த உன் உடற்கஷ்டத்தில் ஒரு நிலையான அதிசயம் நிகழ்த்தி வருவது போல உன் மனக்கஷ்டமும் இப்போது தேர்ந்து வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிட்டது என் தங்கமே நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்